அது மசாஜ் இல்லை, அவங்களுடைய வறுமைக்காக. ஆயில் மசாஜி கலைகள் 64 கலைகள். அது மசாஜ் செய்கிற முறைகள் வந்து பல விதமான முறைகள்லாம் இருக்குது. நல்ல அனுபவசாலிகிட்ட மசாஜ் பண்ணிட்டா மசாஜினுடைய கலைகள் என்னன்னு நல்லா தெரியும். உடம்புல வந்து ஈட்டு தண்ணி எடுத்துக்கிறது ஆயில் மசாஜ் கலை. உடம்புக்குடைய புடிப்புகள் நரம்புகள்லாம் பூரா தளர்ச்சி ஆகும் மசாஜ் பண்ணால். அதில் வருஷத்தில் ஒரு முறை மசாஜ் என்பது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பண்ணிக்கணும். ட்ரை மசாஜ், அதுக்கடுத்தது ஆயில் மசாஜ், இதுவும் நல்லா வெயிட்டிங் பண்ணி மசாஜ் பண்ணாக்கல உடம்புல இருக்கிற ஈட்டுலாம் தனியும். அது எண்ணெய்கள்லாம் விதவிதமான எண்ணெய்கள்லாம் இருக்குது, மூலிகைலாம் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு எது ஈட்டு தனியுது அப்படின்ற தகவல் தெரிஞ்சு அந்த எண்ணெய்களை வாங்கிட்டு வந்தீங்க மசாஜ் பண்ணி விடலாம். உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய்ங்க, ஆ உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய்களை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா மசாஜ் பண்ணி விடலாம். உடம்புகள்லாம் ஈட்டுகள்லாம் தனியும். இதெல்லாம் மர்மக்கலை. இதெல்லாம் ரூமுக்குள்ளே வச்சு யாரும் கண்படாத செய்யக்கூடிய இது அந்த கலைகள்லாம் வந்து மர்மக்கலை. ஆமாம், அது மசாஜ் பண்ணி கொடுத்தோன்னா எந்த ஒரு பழக்க வழக்கமும் இல்லாதபடிக்கு நல்ல முறையில் உட்காந்து மசாஜ் பண்ணிட்டால் தான் மசாஜுடைய கண்ட்ரோல் என்னன்னு தெரியும்.
ஆயில் மசாஜ் வரேன். ஓகே. இதுதான் கலை. ஆமாம், மசாஜெல்லாம் எல்லோரும் தான் மசாஜ் பண்ணுறாங்க, அது மசாஜ் கிடையாது. கலைன்றது வந்து எப்படி வடிக்கணுன்றது ஒரு கணக்கு இருக்குது. அது முறை பிரகாரம் செஞ்சு செஞ்சால் மட்டும்தான் அந்த கலை வந்து மனிதனுக்கு அது நல்ல முறையில் இருக்கணும், எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாத இருக்கணும். அப்போ தான் மசாஜினுடைய கலை என்னன்றது தெரியும். ஆமாம், நீங்கள் பசங்கிட்ட இருந்தே எப்போ இருக்கணும், பசங்களை கூட்டி உட்கார வச்சு மசாஜ் பண்ணுற. ஆனால் என்னுடைய கலை உனக்கு கிடைக்காது அவங்க கிட்ட.
ரெண்டாயிரத்துக்கு பிறகு ட்ரைனிங் கொடுத்தாங்களே அதில் கற்றுறது தான் அது. ஆமாம். நம்ம கையில் வரக்கூடிய மசாஜிங் அத்தனையும் வந்து நம்ம தான் தேடிட்டு வந்துட்டுருக்காங்க. வேறு இடத்துக்கு போனாங்களே மசாஜினுடைய கலை கிடைக்காதுமா. எண்ணெய் எல்லோரும் தேய்ப்பாங்க, எண்ணெய் தேய்க்கிறதுல பலன் கிடையாது. மசாஜ் என்பது கலை, அது வந்து செய்கிற முறையோடு செஞ்சால் தான் வந்து கலை. சவுண்ட் வர மாதிரி தப்பு தப்புன்னு குத்திக்கிட்டு அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் மசாஜ் இல்லை. அதுவே மசாஜில் சவுண்டு வருது அப்படி செஞ்சால் மசாஜ் ஆட்டம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து செய்கிறாங்கல்ல, அதெல்லாம் மசாஜ் கிடையாது. ஏதோ அவனுடைய வறுமைக்காக பொழப்புக்காக வந்து போயிட்டுருக்காங்க. எடுக்கல
கை போச்சு பார்த்தியா, அதுதான் கால் மசாஜ். இந்த மசாஜ்காரனுங்க அது எவனும் செய்கிறது கிடையாது. இந்த கை இப்படி போகுது பாரு, இதுதான் வந்து கால் மசாஜ் இதுதான் இப்படி. ஆமாம், இது யாரும் பண்ண மாட்டாங்க. இப்படி தான் ஹைட்டில் உட்கார வைக்கணும், இப்படி தான் கை போகணும், ஃபுல்லாக போகணும். நம்ம எடுக்கக்கூடாது கையை. இந்த களை எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது? ஆ, இதுதான் மசாஜி. ம், எல்லோரும் மசாஜ் பண்ணுறேன், நாங்கள் மசாஜிக்காரர் அப்படின்னு ஆள் துரத்திட்டு வரானுங்க. அது மசாஜ் இல்லை, அவங்களுக்கு வறுமைக்காக. காலுக்கு இப்போ நான் எண்ணெய் ஏற்றணும், அப்படி ஃபுல்லாக ஏற்றணும். ஏற்றிட்டு அதுக்கு மேலே கை இப்படி கொடுக்கணும். இது ஆயுர்வாத மசாஜ். இது ட்ரைனிங்கில் வந்து கற்றுக்கிட்டது. இது இப்படி தான் போகும், இப்படி தான் கை போகணும். இது உடல் முழுவதும் போச்சுன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இது காலுக்கு மட்டும்தான். சும்மா லைட்டாக, ஒன்றும் பயப்படாது.
கண் காது முக்கியம் அந்த கூலிங் ஆகிறதுல. ஆமாம், மண்டை வந்து முக்கியமான இடம். கண்ணுக்கு எந்திரி, நல்லா ஸ்டெடியாக நேராக நிற்கணும். அப்படி அப்படி இல்லை, அப்படியே நிற்கணும், அப்படி இல்லை. ஸ்டாக் ரெண்டு ரெண்டு கைப்பிடி, ரெண்டு ஸ்டாக் ரெண்டு கைப்பிடி, அப்படி அப்படி இப்படி. சூப்பர், வா.